அஸ்ஸலாமு அலைக்கு வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இது உங்களுடைய தீன் கல்வி சேனல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினமும் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த நான்கு வார்த்தையை வந்து உச்சரித்து வாங்க. இதை நீங்க சொல்வது நம்ம பல்வேறு திக்ருகளை செய்வதை விடவும், பல மணி நேரம் தொடர்ச்சியாக திக்ருகளை செய்வதை விடவும், இந்த நான்கு வார்த்தைகளை நீங்க சொல்வது அவை அனைத்தையுமே மிகைக்கக்கூடியதாக இருக்கும். இதை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு நிமிடம் தான் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்த வார்த்தை இது. இது வந்து சஹி முஸ்லீம்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நமக்கு இதை வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு முறை வந்து ஃபஜ்ருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகைக்காக வந்து பெறப்பட்டு போகிறாங்க. அவங்களும் ஃபஜ்ருடைய தொழுகையை வந்து வீட்டில் தொழுகிறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து லுஹாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு, அதாவது முற்பகல் நேரத்தில் திரும்பி வராங்க. அப்போ திரும்பி வரும்போதும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அவங்க அதே இடத்துலயே அமர்ந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் கிளம்பி போனதுல இருந்து திரும்பி வர வரையும் இதே நிலையில தான் இருந்து கொண்டிருக்காயான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து ஆமா ரசூலுல்லான்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் உன்னிடத்துல இருந்து கிளம்பி சென்றதுல இருந்து நான் ஒரு நாலு வார்த்தையை மூன்று முறை உச்சரித்தேன். இன்று முழுவதும் இதுவரையும் நீ சொன்ன அனைத்தையும் விட அது மிகைத்ததாக இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதிய எல்லா திக்ரை விட இந்த நான்கு வார்த்தைகள் தான் வந்து மிக சிறந்ததுன்னு, அவங்க ரொம்ப நேரம் திக்ரு செய்ததை விட இந்த நான்கு வார்த்தையை மூணு முறை சொன்னதே வந்து அந்த நன்மையை மிகைத்ததாக இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறிவித்துட்டு அந்த திக்ரை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி அதர ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இதுடைய பொருள் பாருங்க, அல்லாஹுவை நம்ம இந்த நான்கு வார்த்தைகள் மூலமாக புகழ்கிறோம். முதல் பார்த்தீங்கன்னா, அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை புகழ்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள் தான் சிலது தெரியும், இன்னும் எத்தனையோ படைப்புகள் இருக்குது, அல்லாஹு ஒருவனுக்கே தெரியும். அதனால அத்தனை எண்ணிக்கை அளவும் சொல்லிட்டு சொல்றோம். இரண்டாவது, அவனுடைய திருப்தி அளவும். அல்லாஹுவை நம்ம புகழ்றோம், ஆனா அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி நம்ம புகழணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய அர்ஷின் கனமளவு. அல்லாஹுடைய அர்ஷு, அதோடைய கனம், அதெல்லாம் நம்மளால வந்து எண்ணியே பார்க்க முடியாது. அதனால அந்த அளவுக்கு அல்லாஹு தூய்மையானவன் சொல்லி நம்ம போற்றி புகழ்கிறோம். நாலாவது வார்த்தை என்னது, வமிதாத களிமாத்திகி, அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவும். அல்லாஹுடைய சொற்கள் வந்து எல்லாவற்றையும் மிகைக்க கூடியதாகவும் ஆதாரமாகவும் இருக்குது. அதனால அல்லாஹுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவும் அல்லாஹு தூய்மையானவன்னு சொல்லி நம்ம போற்றி புகழ்கிறோம். ஒட்டுமொத்த அர்த்தத்தையும் பாருங்க, அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவும், அவனுடைய திருப்தியின் அளவும், அவன் பொருந்தி கொள்ளும் அளவும், அர்ஷின் கனமளவும், இன்னும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதி செய்கிறோம். இந்த திக்ரை வெறும் நான்கு வார்த்தைகள் தான் இருக்கு. இதை மூன்று முறை சொல்லிவாங்க, வெறும் ஒரு நிமிடமே தான் ஆகும். பல்வேறு திக்ருகள் பல மணி நேரம் செய்வதை விடவும் சிறந்ததாக உங்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி அதர ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி.